அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமணி கோபால். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு ராகு கேதுக்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கலாம். பொதுவாக வந்து ராகு கேதுகள் வந்து கிரகங்களே அதிகமான வலிமை மிக்கது ராகு கேதுகள் தான். எந்த ஒரு கிரகத்தையும் ராகு கேதுகள் பிடிச்சிச்சுன்னா அந்த கிரகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கும். அதே சமயத்துல ராகு கேதுகளால் டச் பண்ண முடியாத கிரகம் எதுனா வக்ர கிரகம் தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு கிரகம் வக்ரமா இருந்துச்சுன்னா அந்த வக்ரமான கிரகத்துடன் ராகு கேது சேரும் போது பெரிய அளவு பாதிப்பை அந்த கிரகத்துக்கு தருவதில்லை அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். காலபுருஷனுக்கு 3, 7, 11 இந்த ராசிகள்ல ராகுவுடைய நட்சத்திரம் இருக்கு. 1, 5, 9 இந்த ராசிகள்ல கேதுவுடைய நட்சத்திரம். அப்ப அறம் சார்ந்த விஷயங்களுக்கு கேது ரொம்ப டாமினேட் பண்ணுவார், புறம் பொருள் சார்ந்த விஷயங்களுக்கு ராகு டாமினேட் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு ஜாதகத்துல லக்னம் ராகு சாரத்தில் இருக்கிறதா அல்லது கேது சாரத்தில் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இப்போ ராகுவுடைய சாரத்துல ஒரு கிரகம் லக்னம் வந்து வாங்கிய சாரம் வந்து ராகுவுடைய சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா அந்த ஜாதகனுக்கு முழுக்க முழுக்க பொருள் சார்ந்த விஷயங்கள்ல தான் ஈடுபாடு இருக்கும். நீதி, நேர்மை, நியாயம், அறம், தர்மம், சத்தியம், போதனை இதுல எல்லாம் ஈடுபாடு இருக்காது. காசு, பணம், துட்டு, மணி, மணி இதுதான் வந்து இந்த ராகு பண்ணக்கூடிய செய்தி. பொருள் எங்க கிடைக்குமோ அதுக்காக தன்னை வருத்திக்கிட்டு வேலை செய்யறது ராகு. பொருள் தான் முதல் முக்கியம். அதுக்கு ஆதாயம் இருந்தா கண்டிப்பா தன்னுடைய வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ லக்ன புள்ளி வந்து ராகு சாரம் வாங்கியிருந்தா அந்த ஜாதகத்துக்கு பொருளாதாரத்தின் மேல் அதிக அளவு ஈடுபாடு, ஆசைகள் இருக்கும் அப்படிங்கிறது அப்பட்டமான உண்மை, அதை மறக்க முடியாது. அதே சமயத்துல ராசியும் ராகுவுடைய சாரம் வாங்கினு வச்சுங்க, அப்ப இந்த ஜாதகம் என்ன பண்ணுவார்னா முழுக்க முழுக்க அவர் ஒரு பொருளாதார மனிதராகவே மாறி விடுவார். அவர்கிட்ட வந்து நியாயம், நேர்மை, சத்தியம், தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது. அவருடைய கொள்கை என்னன்னா காசு. காசு எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும், காசை எப்படி சம்பாதிக்கலாம், தான் சந்தோஷமா இருக்கிறது எவ்வளவு ஆடம்பரமா இருக்குமோ அந்த அளவுக்கு ஆடம்பரமா இருக்கிறது, ஆசைகளை அதிகப்படுத்திக்கிறது, முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்தேதான் இந்த ராகுவுடைய சிந்தனை ஜாதகத்துக்கு இருக்கும். காரணம் என்னன்னா லக்னமும் ராகுசாரம், ராசியும் சந்திரன் வாங்கினது ராகுசாரம். அப்போ இந்த நபர்கள் வந்து முழுக்க முழுக்க சுயநலவாதியாகத்தான் இருப்பார்கள். என்னென்ன சேட்டைகள் பண்ணணும், வாழ்க்கையில என்னென்ன இன்பங்கள் இருக்கோ அதை அத்தனையும் அனுபவிக்க பிறந்தவராக தன்னை எண்ணிக்கொண்டு சகல சந்தோஷங்களையும் அனுபவிக்க துணிபவர் இந்த அமைப்புடைய ஜாதகம். இன்னொரு ஜாதகத்துல லக்னம் கேதுசாரம், சந்திரனும் கேதுசாரம் இருக்குன்னா இவர்கள் முழுக்க முழுக்க சத்தியம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், ஆச்சாரம், அனுஷ்டானம், கடவுள் நம்பிக்கை இதை பத்தி தான் பேசிட்டு போவாங்க. அவங்களுக்கு நீதி, நேர் நியாயத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது. பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் வராது. இருப்பதை கொண்டு சிறப்போடு எப்படி வாழ்றது, தர்மத்தோட எப்படி வாழ்றது, நியாயத்தோட எப்படி வாழ்றது, ஒரு சராசரி மனிதன் அறம் சார்ந்த விஷயங்களை எப்படி இருக்கணும் அப்படிங்கிற பாடத்தை கற்பிக்கிறது லக்னத்தில் குருசாரம், சந்திரனும் குருசாரம் பெற்றார். இதுதான் வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம், ஒன்று கேது ஒரு எக்ஸ்ட்ரீம், ராகு ஒரு எக்ஸ்ட்ரீம். இப்போ லக்னம் கேது சாரம், சந்திரன் ராகு சாரம் இருந்தா என்ன அப்படின்னா லக்னம்ங்கிறது உயிர். அப்ப இந்த ஜாதகத்துக்கு வந்து நீதி நேர்மையா இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஓட்ட ஓடிட்டு இருந்தாலும் சந்திரன் அப்படிங்கிறத உடல் ராகு சாரமா வாங்கியிருக்கனால அதை ஊரை விட்டு போட்டு தன்னுடைய சந்தோஷத்தையே பெரிதாக கருதுவார் அப்படிங்கிறது 50% உண்மை. அப்ப 50% நல்ல எண்ணம் இருந்தாலுமே அப்புறம் பாத்துக்கலாம் போ நமக்கு மீறி என்ன அப்படிங்கிறது தன்னுடைய உடல் சந்தோஷத்துக்காக ஈடுபடுறது சந்திரன் ராகுசாரமும் லக்னம் கேதுசாரமும் பெற்றிருந்தான். இப்போ உள்டாவா லக்னம் ராகுசாரம், சந்திரன் கேதுசாரமா இருந்தா கூட மன ரீதியா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் ஜாலியா இருக்கணும்னு நினைச்சா கூட உடல் வந்து அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஈடுபட்டு ஜாதகரை ஆன்மீக வழியில் திருப்ப பார்ப்பது சந்திரன் கேதுசாரத்தின் லக்னம் ராகுசாரத்தில் இருந்தார். இந்த விஷயங்கள் கலந்து கலந்த ஒரு மனித வாழ்க்கையில இருக்கும். இவை பொதுவான தகவல் தான். இந்த கிரகத்தை வேற எந்த கிரகமாவது பார்த்துச்சுன்னா அதை பொறுத்து அதனுடைய தன்மைகள் முற்றிலுமாக வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. சோ ஒரு ஜாதகத்துல ராகு கேதுக்கள் இத்தகைய பங்கினை கட்டாயம் வகுக்கிறது. இதை பின்பற்றி தான் அந்த ஜாதகர் செயல்பட முடியும் அப்படிங்கிறது ஆணித்தரமான உண்மை. இவை முழுக்க முழுக்க பொதுவான தகவல்களே. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக் கூடாது. நன்றி, வணக்கம்.